ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தில் ஆறுமுகம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு செந்தில் ஆறுமுகம் சார். வணக்கம் சார். இந்த கொரோனா கால ஊரடங்கு இன்னமும் பொது முடக்கத்துல ஜூன் 30 வரையும் நமக்கு வந்து மத்திய அரசு அறிவித்திருக்கிறது, அதுல நாமளும் இருக்கோம். ஆனா இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தளர்வுகள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் பல தளர்வுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழ்நாட்டுல இன்னைக்கு கொடுத்திருக்கிற இந்த தளர்வுகள் பாத்தீங்கன்னா, பொது போக்குவரத்துல கூட 50% சொல்லிட்டாங்க, பஸ் போக்குவரத்து எல்லாம் வந்துருச்சு. சென்னையில பாத்தீங்கன்னா 100% ஊழியர்களோட சில நிறுவனங்களை பணிபுரிய சொல்லிட்டாங்க. ஏசி பயன்படுத்தாம பெரிய பெரிய மால்ஸ் கூட ஒரு சிலது ஓபன் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நடைமுறைகள் இருக்கு. கொடுக்கப்பட்ட இந்த தளர்வுகளை எப்படி பாக்குறீங்க? கொரோனாவின் எண்ணிக்கை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில 2 நாட்கள் 1000க்கும் அதிகமானோர் வராங்க. குறிப்பா சென்னையில 900 அந்த மாதிரி வருது ஒவ்வொரு நாளும். எப்படி பாக்குறீங்க இந்த தளர்வுகளால் அதிகரிக்கிறதா கொரோனா? முதல்ல வந்து தமிழ்நாட்டுல வந்து ஊரடங்கு இருக்குது அப்படின்னு சொல்றப்ப வந்து ஊரடங்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படிங்கிற வார்த்தை வேணா நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி வந்து மிக பெரும்பான்மையான விஷயங்கள் வந்து தளர்வுகள் கொடுக்கப்பட்டாச்சு. இன்னும் சினிமா தியேட்டர் ஓபன் ஆகல, கோயில் ஓபன் ஆகல, மால் ஓபன் ஆகல, பஸ் வந்து சென்னைக்குள்ள ஓடல, இவ்வளவுதான். இதை தாண்டி வந்து மற்ற எல்லா தளர்வுகளையும் மிக பெரும்பான்மையாலும் கொடுத்தாச்சு. ஆனா நம்ம எப்பயுமே இந்த கொரோனா பிரச்சனை வந்தப்ப வந்து தொடர்ச்சியா விவாதிக்கப்பட்ட விஷயம் என்னன்னா, எத்தனை காலம்தான் வீட்டில் முடங்கி இருப்பது அப்படிங்கறத தொடர்ச்சியா எல்லாருமே முன் வச்சாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து வாழ்வாதாரம் முக்கியம் அப்படிங்கிறத முன் வச்சு வந்து எல்லாருமே அந்த தளர்வுகள் அவசியம் அப்படின்னு சொல்லி முன் வச்சாங்க. ஆனா இப்போ தளர்வுகள் வந்து என்ன அடிப்படையில் கொடுக்கப்படுதுங்கிறத இப்ப பெரிய கேள்விக்குள்ளா இருக்குது. என்னன்னா இப்ப தளர்வுகள் கொடுப்பது அவசியம், ஆனா இப்ப நம்ம தளர்வுகள் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா வந்து அடுத்தது என்ன செய்யறது எப்படி செய்யறதுன்னு அரசாங்கத்துக்கு தெரியல. அதனால வந்து வேற வழியே இல்லை, திறந்து விட்டுருவோம் கதவை, எத்தனை நாள் தான் அடைச்சு வச்சிருக்கிறது. அந்த லாஜிக்ல பெரிய அறிவியல் பூர்வமான தரவுகளின் அடிப்படையில எல்லாம் நம்ம வந்து தளர்வுகளை கொடுத்து விடவில்லை. இது முழுக்க முழுக்க எங்களுக்கு வேற வழி தெரியவில்லை, நீங்களே பார்த்து கொரோனாவோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற அடிப்படையில தான் இப்ப தளர்வுகளை கொடுத்துருக்காங்க. இல்ல, இந்த தளர்வுகள் வந்து எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, வாய்ப்பு இல்ல அப்படின்னு திறந்து விட்டாங்கன்னு நம்ம அரசின் தரப்புல அப்படி உங்களுடைய பார்வை இருக்கு. ஆனா வந்து 50 நாளைக்கு மேல தளர்வே கொடுக்கலனாலே மக்கள் இயல்பா வெளியே வந்துட்டுப்பாங்கல்ல, ஒரு லெவலுக்கு மேல வெடிக்க ஆரம்பிச்சிருக்கும்ல சார்? உண்மைதான், உண்மைதான். இந்த முன்னாடியே நம்ம சொன்னோம் என்னன்னா, இதை வந்து முறையாக நெறிப்படுத்தி எப்பப்ப எவ்வளவு பேர் வெளியே வரலாங்கிறத ப்ராப்பரா பிளான் பண்ணி செஞ்சிருக்கலாம் அப்படிங்கறத நாங்களும் முன்னாடியே சொன்னோம். நாங்க வந்து தளர்வுகள் கொடுத்ததை தவறு என்று சொல்லவில்லை. எந்த அடிப்படையில் இப்ப செய்யறோம் அப்படிங்கிறத அடிப்படையில தான் நம்ம சொல்றோம். ஏன்னா வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து அடித்தட்டு மக்களுக்கு வந்து அவங்களுக்கு பெரிய பொருளாதார உதவி நம்ம எதுவும் செஞ்சிடல. தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க, மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு 500 ரூபாய் கொடுத்தாங்க. இது போன்ற விஷயங்கள் தான் நலவாரியங்கள்ல இருந்து பணம் கொடுப்பதாக சொல்லப்பட்டுச்சு, ஆனாலும் இன்னும் பெரிய லெவல்ல போய் வந்து அவங்களுக்கு சேரல. நலவாரியங்கள்ல இருந்து நிறைய புகார்கள் வந்துட்டு தான் இருக்குது. அப்ப வந்து மக்களுக்கு வந்து வயிற்றுக்கே வழி இல்லை அப்படிங்கிறப்ப, உயிரா வயிறா அப்படின்ற போராட்டத்தில் இருந்தப்ப வந்து இன்னைக்கு வயிற்றுக்கு வழியை பார்ப்போம், நாளைக்கு கொரோனா வந்தா நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படின்னு அடிப்படையில தான் மக்கள் வந்து வெளியில வர ஆரம்பிச்சாங்க. இது தவிர்க்க இயலாது, எல்லா நாடுகள்லையுமே இப்படித்தான் நடந்திருக்கு. ஒரு லெவலை தாண்டி கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா இங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கறதுதான் யதார்த்தமான விஷயம் சார். இந்த கொடுக்கப்பட்ட தளர்வுகள்ல சில விமர்சனங்கள் எல்லாம் நீங்க முன்வைத்தீங்க, உங்களுடைய சமூக வலைதளங்கள்ல பார்த்தோம். பேருந்து போக்குவரத்து எல்லாம் வந்து கொடுக்கப்பட்ட தளர்வுகளின் அடிப்படையில் 20 பேர் தான் பயணிக்கிறாங்களா, இல்ல பேருந்து போக்குவரத்து எந்த அளவுக்கு இருக்கு, அது இந்த 2 நாள்ல நீங்க பாத்திருப்பீங்க? அதாவது சில குறிப்பிட்ட நிகழ்வுகளுக்கு எவ்வளவு பேர் போலாம் வரலாம் அப்படிங்கிற தளர்வுகள் கொடுத்ததுல எல்லாம் பாத்தீங்கன்னா, இறப்பு சம்பவம் ஒரு இறுதிச் சடங்குக்கு போற கூட 20 பேர் தான் வந்து போகலாம் அப்படின்னு கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா வந்து அந்த பக்கத்துல சின்னத்திரை படப்பிடிப்புக்கு 60 பேர் வரைக்கும் போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்குறாங்க. இறப்புக்கு 20 பேர், படப்பிடிப்புக்கு வந்து 60 பேர் அப்படிங்கிறது எந்த லாஜிக் இருக்கு? இது குறித்து நாங்களும் விமர்சனம் செஞ்சிருந்தோம், பல பேர் குரல் கொடுத்திருந்தாங்க. இப்ப வந்து அதை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க 50 பேர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னன்னா, யாரெல்லாம் லாபி பண்றதுக்கான பவர் இருக்கோ அவங்க எல்லாம் போய் கேட்டாங்கன்னா வந்து முதல்ல சின்னத்திரை அனுமதி கேட்டப்ப வந்து 20 பேர்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு பேர் வச்சுட்டு நாங்க எப்படி ஷூட்டிங் பண்றதுன்னு திருப்பியும் போய் கேட்டாங்க. அப்ப லாபி பண்றவங்களுக்கு பவர் இருக்கிறவங்களுக்கு மட்டும் உடனுக்குடன் சலுகைகள் கிடைக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுவும் ஒரு தொழில் தான், அதுக்கு வந்து கொடுக்கறது வந்து தவறு கிடையாது. ஆனா வந்து அதுக்கு 60 பேர் வரைக்கும் அனுமதி கொடுக்கக்கூடிய சூழல்ல ஒரு இறப்பு கூட வந்து 20 பேர் கொடுக்கறதுங்கிறது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. இப்போது அதை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, அந்த வகையில வரவேற்கலாம். பேருந்து பிரச்சனையை பொறுத்த அளவுக்கு என்னன்னா வந்து
முதல் இதுனா ஒரு குறிப்பிட்ட நாலு மாவட்டங்களை தவிர வேற எல்லா மாவட்டங்கள்லயும் இன்னைக்கு பேருந்து போக்குவரத்து இருக்குது. இதுல என்னன்னா ஒரே யூனிஃபார்மா எல்லா இடத்துலயும் கூட்டம் இருக்குது, எல்லா இடத்துலயும் கூட்டம் இல்லை அப்படிங்கிற பேட்டர்ன் இல்லை. ஆனாலும் வந்து குறிப்பிட்ட மாவட்டங்கள் வந்து அங்க கூட்டம் அதிகமாகி சானிடைசர் கூட முறையா பயன்படுத்தாம மக்கள் கூட்டமா பஸ்ல ஏறந்து நம்ம தொடர்ச்சியா பார்த்தோம். இன்னொரு பிரச்சனை, பேருந்து போக்குவரத்து ஆரம்பிச்சப்ப தனியார் பேருந்துகள்லாம் வந்து நாங்க இயக்கறதுக்கு தயாரா இல்ல, நீங்க கொடுத்த கண்டிஷனுக்கு பஸ் ஓட்டினா எங்களுக்கு லாபம் கிடைக்காது அப்படின்னு தனியார் பேருந்துகள் வந்து அவங்க ஓட்டுறதுக்கு தயாரா இல்ல. தற்போதைய சூழல்ல பஸ் பிரச்சனைங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இப்போதைக்கு எழாம இருக்குது. ஆனா இன்னும் ஒரு சில நாட்கள்ல மக்கள் வந்து அதிகமாக வேலைக்கு போறப்ப வந்து இந்த பிரச்சனை வந்து அடுத்த கட்டமாக பெரிய பிரச்சனையாக வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. செந்தில் சார், என்னுடைய மிக முக்கியமான கேள்வி, சென்னையில நாளுக்கு நாள் கொரோனாவின் பாதிப்பு, கொரோனா தொற்று அதிகரித்துக் கொண்டே வருகிறது. கிட்டத்தட்ட 900 வந்துருச்சு நேற்று வரையில, இன்னைக்கு 1000 வருமா 1100 வருமான்னு தெரியல. இல்ல நம்ம வந்து ஒரு 1000 பேர் கொரோனா சென்னையில மட்டுமே வருதுன்னா இதை எப்படி எடுத்துக்க முடியும்? என்னதான் நடக்கிறது சென்னையில்? ஒரு நாள் ரெண்டு நாள் நடந்த நிகழ்வுகள்னால திடீர்னு எல்லாம் 1000 பேருக்கெல்லாம் வந்துடாது. இது என்னன்னா தொடர்ச்சியாக நம்ம வந்து சென்னையில் வந்து எந்த மாதிரியான சோதனைகள் செய்தோம் அப்படிங்கறதெல்லாம் கணக்கில் எடுத்து பார்க்கணும். இப்ப வந்து நாங்கள் இந்தியாவிலேயே அதிகப்படியாக சோதனைகள் செய்கிறோம், சென்னையில் மிக அதிகமாக சோதனைகள் நடக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இப்ப புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இன்னைக்கு காலையில முதலமைச்சர் சொன்ன புள்ளி விவரம் கூட வந்து சென்னையில் 4000 சோதனைகளுக்கு பக்கம் செய்யப்படுது அப்படிங்கிறாங்க. 4000-5000 சோதனைகள் வரைக்கும் சென்னையில செய்யப்படுது. ஆனா நம்ம ICMR-ல இருந்து சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் பிரதீப் கவுர் அவங்க வந்து தமிழ்நாடு மாநில முதலமைச்சருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய குரூப்ல இருக்காங்க. அவங்க தொடர்ச்சியா வலியுறுத்துறது என்னன்னா 100,000 பேருக்கு குறைஞ்சது வந்து நீங்க 100 பேருக்காச்சும் டெஸ்ட் பண்ணணும் சென்னை போன்ற இடங்கள்ல அப்படிங்கிறாங்க. 100,000 பேருக்கு 100 பேர்னா சென்னை போன்ற இப்ப 85 லட்சம் பேருக்கு மேல இருக்கிறோம்னா 8500 சோதனைகள் சென்னையில் மட்டும் செய்யப்பட வேண்டும். ஆனா நம்ம வந்து 4000 சோதனை செய்யறோம்னா பாதிக்கு பாதி சோதனைகள் தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கவனிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா பாதிக்கு பாதி சோதனைகள் செய்யறப்பவே வந்து இவ்வளவு பாதிப்புகள் இருக்குது, 1000 பேரை தொட்டுட்டு இருக்குது ஒரு நாளைக்குன்னா. அப்ப உண்மையிலே முழு சோதனைகள் செய்தா எவ்வளவு வரும் அப்படிங்கிற அச்சத்தின் காரணமாக கூட அரசாங்கம் வந்து இதோட சோதனைகளை வந்து நம்ம மட்டுப்படுத்திக்கலாம் அப்படின்னு கூட முடிவு பண்ணிருக்கலாம். ஏன்னா எல்லாரும் சொல்றப்ப வந்து இன்னும் சோதனைகளை அதிகரிக்க தயாரா இல்லை. இப்ப 12,000 லெவலுக்கு நம்ம வந்திருக்குது, வரவேற்புக்குரியது. ஏன்னா பக்கத்து மாநிலமான தெலுங்கானால எல்லாம் அவ்வளவு சரியா சோதனைகள் செய்யவே இல்லை. 2 வாரத்துக்கு முன்னாடி கூட மொத்தமாவே மாநில மொத்தத்துக்கும் 22,000 சோதனைகள் தான் செஞ்சிருந்தாங்க. அந்த வகையில் நமக்கு அதிகம் செய்யறோம். சென்னையில நம்ம கவனிக்க தவறிய விஷயங்கள், கோயம்பேடு சார்ந்த விஷயத்துல வந்து கோயம்பேடு கிளஸ்டர்ல மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாயிட்டோம். அதன் மூலம் பரவனவங்களுக்கு வந்து கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. நாங்களே தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள்லேயே வந்து கோயம்பேடு தொற்று மூலமாக அது சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்குது. அந்த சைக்கிள் வந்து இன்னும் அதை க்ளோஸ் ஆகாம இருக்குது. இப்போ கோயம்பேடை கட்டுப்படுத்த தவிர்த்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது சார். இப்போ அதிகரிக்கும் இந்த கொரோனா ஒருபுறம் தளர்வுகள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட 90% தளர்வுகளுக்கு மேல இருக்கு. நீங்க சொல்லிட்டீங்க ஊரடங்கு இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு உங்களுடைய பார்வையை நீங்க பதிவு பண்றீங்க. இதனால் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? அறிவியல் வல்லுநர்களும் சரி, ஈவன் நம்ம சென்னைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு ஐஏஎஸ் அதிகாரியான ராதாகிருஷ்ணன் அவர் ஐஏஎஸ் இருந்தாலும் சரி, இன்னும் இது அதிகமாக போய் தான் அந்த கருவுங்கிறது கீழே வரும் அப்படின்னு சொல்லிருக்கு. இப்ப வந்து நம்மளோட கருவு இப்படி இப்படி நேரா மேல போற நிலையில தான் இருந்துட்டு இருக்குது. இன்னும் நம்ம சோதனைகளை அதிகரிக்க அதிகரிக்க வந்து கண்டிப்பா இந்த நம்பர்ஸ் வந்து அதிகம்தான் ஆகும். அது இப்ப ஜூலைல தான் நமக்கு பீக்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உச்சபட்ச எண்ணிக்கை என்பது ஜூலைல தான் நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக வரும் காலங்கள்ல வந்து இது வந்து இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும். நமக்கு என்னன்னா இல்ல, டெஸ்டிங் அதிகம் பண்ண பண்ண கொரோனா தொற்று இருக்கிறவங்க அதிகரிக்கும்னு சொல்றது சரி, தளர்வுகள் கொடுக்கப்பட்டு எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பியதனால் பிரச்சனை இன்னும் வீரியமாகும் இல்ல, பாதிப்பு பெருசாகும் இல்ல அப்படின்றதுதான் பலருடைய பார்வையா இருக்கு. ஏன்னா குறைவா இருந்த போதெல்லாம் உள்ள வீட்டுக்குள்ள முடங்கி வச்சுட்டாங்க எல்லாருமே முடங்கிட்டு இருந்தோம் வீட்டுல. இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்கும் போது நாம எல்லாம் இயல்பா சுத்த ஆரம்பிச்சிட்டோமே அப்படின்னு நிறைய பேரு வெகுஜன மக்களே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மைதான். இப்ப வந்து இது ரெண்டு இந்த மாதிரி மக்கள் அதிகம் வெளியே போற காரணத்தினால வந்து அந்த தொற்று அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த தொற்று உண்மையிலே வந்து இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப நம்ம டெஸ்டிங்கே பண்ணலன்னு வச்சுக்கலாம். சிம்பிள், இப்ப வந்து இப்ப மக்கள் நிறைய வெளியில் நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம வந்து சோதனைகள் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம், 12,000 மேல போறது இல்லைன்னு முடிவோடு நிக்கிறோம்.
அப்படி பார்த்தா நமக்கு எப்படி தெரியும், உண்மையிலே தொற்று பரவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆனாலும் இவங்க சோதனை பண்ணல, நமக்கு எதுவுமே தெரியாது. இன்னும் சொல்ல போனா சென்னையை தவிர வெளி மாவட்டங்கள்ல என்ன நடக்குதுங்கிறத பத்தி உண்மையான விவரம் இதுவரைக்கும் வெளிவரவில்லை. அது ஒரு மர்மமாகவே வைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. நம்ம தொடர்ச்சியா சட்ட பஞ்சாயத்து குற்றச்சாட்டு இருக்கோம். தினமும் மீடியா புல்லட்டின் கொடுக்குறாங்க. எல்லா மாவட்டத்துக்கும் நமக்கு வந்து எண்ணிக்கை அடிப்படையில கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த புல்லட்டினே கிட்டத்தட்ட 15 பக்கத்துக்கு மேல வருது, நீங்களும் பார்ப்பீங்க. ஆனா வெளி மாவட்டத்துல என்ன நடக்குதுன்னு ஒரு சந்தேகம் ஏன் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்துக்கு வருது? இல்ல, அதாவது இதுல ஒரு நுட்பமான புள்ளி இருக்கு. டெய்லி நியூஸ் புல்லட்டின் அரசாங்கம் கொடுக்குறாங்க. அந்த அதுல என்னென்ன விவரங்கள் இருக்குன்னா, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் செய்யப்பட்ட சோதனைகள் என்ன, அந்த விவரம் இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை பேருக்கு தொற்று வந்ததுன்னு இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் டிஸ்சார்ஜ் பண்ணவங்க இருப்பாங்க, இறந்து போனவங்க இருப்பாங்க. ஆனால் அதில் இல்லாத ஒரு முக்கிய விவரம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டத்தில் எத்தனை சோதனைகள் செய்யப்பட்டது அப்படிங்கிற விவரத்தை இன்னைக்கு வரைக்கும் வெளியிடல. நாங்க இதுக்கு வந்து நாங்களும் ஊடகங்கள்ல தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கோம், அரசாங்கத்துக்கு மனு அனுப்பிச்சிருக்கோம், கடிதம் போட்டிருக்கிறோம், எல்லாருக்கும் வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கோம், எல்லா அமைப்புகளும் எல்லா கட்சிகளும் இது குறித்து விவரங்கள் கேட்கறாங்க. ஆனாலும் நேத்து கூட வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் இது குறித்து கேட்கிறப்ப, வி ஆர் வெரி டிரான்ஸ்பரண்ட், இதை தவ இதை கொடுப்பதுல எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, வி வில் கிவ் அப்படிங்கிறாரு. ஏதோ தெரியாத மாதிரி சொல்லிட்டே இருக்காரு. இதுல ஏன் இதுல முக்கிய புள்ளி இதுன்னு இருக்குதா, அந்த விவரங்களை வெளியிட்டால்தான் மாவட்டத்தில் உண்மையாக சோதனைகள் செய்யப்படுதா இல்லையா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும். இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு, கோவையை சேர்ந்த அமைச்சர் வந்து அங்க உள்ள உட்கார்ந்துட்டு வந்து கோவை எப்பவுமே பச்சை மண்டலமாகவே இருக்க வேண்டும் ஆசைப்படுறாரு. அதனால வந்து அங்க வந்து தொற்றே வராத இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றாரு. அப்ப நம்ம அங்க எத்தனை 1000 சோதனைகள் கோவையில் செய்யப்பட்டதுன்னா தான் தெரியும் நமக்கு உண்மையிலே கோயம்புத்தூர்ல வந்து கொரோனா இல்லையா இல்லையு. அதே போல பல மாவட்டங்கள்லயும் இல்ல, ஓவரால் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு பண்ணிருக்காங்கன்ற ரிப்போர்ட்டை நீங்க கொடுக்கணும்ன்றீங்க. தமிழ்நாடு முழுக்க இத்தனை பேர் டெஸ்ட் பண்ணிருக்கோன்ற போது, மீன்வேல் ஆவரேஜ் நம்ம வந்து ஒரு 12,000 பேர் ஒரு நாளைக்கு டெஸ்ட் பண்றாங்கன்னா, உங்களால ஒட்டுமொத்த மாவட்டங்களையும் நம்ம வந்து ஆவரேஜ் போட்டாவே நமக்கு எவ்வளவு பேர் பண்றாங்கன்னு தெரிஞ்சிடும் இல்ல? இல்ல, அந்த ஆவரேஜ் போட்டாலே அந்த ஃபிகர் ரொம்ப கம்மியா தான் வருதுன்னு சொல்றோம். இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா 500,000 சோதனைகள் மொத்தமாக செஞ்சிருக்கோம். 500,000 சோதனை மொத்தமாக நமக்கு செஞ்சிருக்கோம். அதுல வந்து சென்னையில வந்து 1.5 லட்சம் அந்த லெவலுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மீதி இருக்கக்கூடிய அந்த 3.5 லட்சத்தை தான் எடுத்துக்கணும் ஒட்டுமொத்த அத்தனை மாவட்டங்களுக்கு சேர்த்து. இதுல நம்ம ஆவரேஜ் போட்டு பார்த்தா அந்த நம்பர்ஸ் ரொம்ப கம்மியா வருது. இப்ப 10,000 ரேஞ்ச் அந்த ரேஞ்சுக்குள்ளதான் வரும். அப்ப வந்து அந்த சோதனைகள் நமக்கு அதிகம் குறைச்சல்ங்கிற குற்றச்சாட்டை தாண்டி ஏன் இத்தனை பேர், நாங்க அபிஷியலாவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், ரெண்டு பக்கத்துக்கு கடிதம் எழுதி. இதை நீங்க வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல கூட வந்து ஒரு செக்ஷன் இருக்கு, வாலண்டரி டிஸ்க்ளோஷர், மக்களுக்கு தானாக முன் வந்து அரசாங்கம் தகவல் தெரிவிக்கணும்ட்டு அந்த செக்ஷன் படி கூட நீங்க கொடுக்கணும்னு கூட கேட்டோம். ஏதோ காரணத்தினால அந்த தகவலை மட்டும் தமிழ்நாடு அரசாங்கம் திட்டமிட்டு மறைக்கிறது, மக்களுக்கு மறுக்கிறது. சார், இப்ப தமிழ்நாட்டுல அதிகரிக்கும் இந்த கொரோனா இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு எல்லாருமே WHO உட்பட எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஜூலைக்குள்ள 2 லட்சம் பேர் இந்தியா முழுக்க கொரோனாவில பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இது மிகப்பெரிய பீதியையும் பயத்தையும் உண்டாக்குது. கொரோனாவில இருந்து எப்ப நம்ம விடுபடுவோம்ன்ற ஒரு நம்பிக்கைய ஏதாவது ஒரு பக்கம் தான் உங்களுக்கு தெரியுதுங்களா? இல்ல, இது வந்து என்னன்னா யாருக்கும் விடை தெரியாத கேள்வியா தான் இருந்துட்டு இருக்கு. இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, வல்லரசான அமெரிக்காவே வந்து என்ன செய்யறதுன்னு தடுமாறிட்டு இருக்கக்கூடிய சூழலை தான் நம்ம பாக்குறோம். நம்ம என்னன்னா தமிழ்நாடு நிர்வாகத்தை எல்லாம் பொறுத்து பாக்குறப்ப என்னன்னா, சோதனைகள் அதிகம் செஞ்சிட்டோம், அதையே மிகப்பெரிய சாதனையாக சொல்றதுதான் வந்து தினந்தோறும் பத்திரிகையாளர் சந்திப்புல பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மொழி பத்தி பேசுறப்ப உலக நாடுகள் எல்லாம் காட்டு மிராடிகளாக சுற்றி கொண்டிருந்த பொழுது நாங்கள் மொழிக்கு இலக்கணம் எழுதிய நாடு எங்கள் நாடு அப்படின்னு அப்ப பெருமை பேசுறோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த குடின்னு அப்ப பேசுவோம். அப்ப மொழின்னுக்கிறப்ப வந்து தமிழ்நாடு மிக சிறந்தது, நாங்க பெஸ்ட்ன்னு பேசுவோம். ஆனா வந்து இந்த மாதிரி வந்து நம்ம சோதனைகள் நீங்க முறையா செய்றீங்களா, மற்றபடி சுகாதாரத்துறையில் வந்து அங்க கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஆகட்டும், குவாரண்டைன் சென்டர்ஸ்ல ப்ராப்பரா வச்சிருக்கிறோமா, இது சார்ந்த கேள்விகளை கேட்கிறப்ப ஒப்பீட்டு அளவில் பாருங்கள், நாங்கள் சிறப்பாகத்தான் செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போயிடுறாங்க. இது சும்மா அந்த மாநிலத்தை விட நாங்க நல்லா செய்யறோம், டெஸ்டிங் அதிகம் செய்யறோம் அப்படின்னு சொல்றது மட்டுமே வந்து எல்லா வகையிலும் சாதனையாகிவிட முடியாது அப்படிங்கறத நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. குறிப்பா சொல்லப்போனா இப்ப கேரளா போன்ற மாநிலங்கள்ல, பக்கத்து மாநிலங்கள் தான், கான்டாக்ட் ட்ரேசிங்க எவ்வளவு எஃபெக்டிவா பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம கவனத்தில் கொள்றதை தவறுறோம். அவங்க இணையத்திலேயே போட்டாங்க, ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு கொரோனா வந்ததுன்னா அவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்கிற பகுதியில மீடியா மூலம் அலர்ட் பண்ணி அந்த கான்டாக்ட் ட்ரேசிங்க ப்ராப்பரா எடுத்தாங்க.
இங்கெல்லாம் நம்ம அதுக்கு தயாராகவே இல்லை. நம்ம என்னன்னா இது சொல்லுவாங்க, தும்ப விட்டு வாழை பிடிக்கிற கதைன்னு சொல்லுவாங்க. ஆரம்ப கட்டத்திலேயே மிக அதிகமாக சோதனைகள் செய்து கான்டாக்ட் ட்ரேசிங்க பண்ணியிருந்தோம்னா தமிழ்நாட்டில் இன்னுமே வந்து நல்லபடியாக வந்து இது குறைச்சிருக்க முடியும் நம்பர்ஸ். உயிரிழப்புகள் இப்ப ரெண்டு மூன்று நாட்களாகவே அதிகரிப்பது நல்லாவே தெரியுது. அவரேஜ் 10 பேர் வரைக்கும் கூட நமக்கு உயிரிழப்பு நடந்துருக்கு. 10, 13 கடந்த 2-3 நாட்களாகவே இது ரொம்ப அதிகமா இருக்கு. நேற்றுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 31 வயது பெண் உட்பட சென்னையில 9 பேர் கிட்ட சென்னையில மட்டுமே இறந்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? உயிரிழப்பு அதிகரித்து கொண்டு வருவதாக தான் இந்த 10 பேர்ன்றது கம்மியா அதிகமா? இல்ல கண்டிப்பா அதிகம்தான். என்னன்னா இது முன்னாடி எல்லாம் வந்து கொஞ்சம் வயதானவர்கள் அல்லது கூட வேற சர்க்கரை நோய் வெவ்வேறு பிரச்சனைகள் இருப்பவர்கள் தான் இறப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி சூழல் இருந்த சமயத்துல இப்ப நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி மரணங்கள்லாம் கண்டிப்பா வந்து மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். இது வந்து இன்னும் இளம் வயதினரையே தாக்குறது அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய போக்குதான். நீங்க சொன்ன மாதிரி இப்ப டபுள் டிஜிட்ல போயிட்டு இருக்கு. நமக்கு ஒரு மரணம் ரெண்டு மரணம் வந்தப்பவே மரணம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு நம்ம கேட்டோம். ஆனா வந்து இப்ப டபுள் டிஜிட்ல போயிட்டு இருக்குது இது வந்து. ஆனா என்னன்னா யதார்த்தத்தில் பாக்குறப்ப இது போன்ற மரணங்கள் இப்ப இருக்கக்கூடிய இவ்வளவு வால்யூம் ஆஃப் கொரோனா பாசிட்டிவ் வர்றப்ப வந்து இந்த மரணங்கள் இன்னும் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் நம்ம இருக்கிற மாதிரி தான் தெரியுது நமக்கு. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, ஆனா பட் கொரோனாவின் தாக்கம் ரொம்ப கூடிக்கிட்டு தான் போயிட்டு இருக்கு. தொற்று எண்ணிக்கை அதிகரிக்க தான் வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்றத வந்து நாம எண்ணிக்கை அளவுல டெஸ்டிங் அதிகமா பண்றதுனால இன்னும் கூடும் அப்படின்னு சொல்றீங்க. இறப்புகளும் அதிகமாக வாய்ப்பு இருக்குன்றீங்க. கொரோனாவிலிருந்து எப்ப விடுபடுவோம்னு கேட்டா வல்லரசு நாடுகளே இதுல திணறிட்டு இருக்காங்க. நாமளும் அதனோடுதான் பயணித்தாகணும். பட் கொரோனாவோட வாழ பழகிக்கணும்னு அரசாங்கம் சொல்றதை எப்படி பாக்குறீங்க? கொரோனாவோட வாழ பழகிக்கொள்ளுவோம் அப்படிங்கிற போக்கு எப்படின்னா வந்து எங்கனால முடியல, எங்கனால முடிஞ்சதை செஞ்சுட்டோம், நீங்க பார்த்து பொழைச்சிக்கங்க அப்படின்னு அரசாங்கம் சொல்லக்கூடிய கைதுக்கக்கூடிய போக்காதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து ஊரடங்கு ஊரடங்குன்னு சொன்னப்ப மக்கள் எல்லாரும் அடங்கி வீட்டுல உட்கார்ந்தாங்க. எதுக்காக அடங்கி வீட்டுல உட்கார்ந்தாங்க? ஓ, அரசாங்கம் ஏதோ திட்டமிட்டு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நமக்கு வந்து நாளைக்கு வெளியே போனா நமக்கு முறையான பாதுகாப்போட செஞ்சு கொடுப்பாங்கன்னு நம்பித்தானே எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்தாங்க. நீங்களே பாத்துக்கணும்னா நான் முன்னாடி எல்லாரும் அவங்கவுங்க இவ்வளவு நாள் முடங்கி இருக்கக்கூடிய தேவை இல்லை இல்லையா? இப்ப என்னன்னா ஆரம்பத்திலே என்னன்னா நாங்க தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு வந்தோம். நீங்க ஊரடங்கு இருந்த காலகட்டத்திலேயே கூட மக்கள் அதிகமாக போயிட்டு வந்த மளிகை கடை காய்கறி கடை இவங்களை மட்டுமாவது நீங்க சோதனை செஞ்சிருந்தீங்கன்னா, ஏன்னா மக்கள் அந்த கடையை தவிர வேற எங்கேயுமே போகல. அப்ப அப்ப முறையா சோதனை செஞ்சிருந்தாலே தேவையான அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியும். அப்ப நம்ம அதை விட்டுட்டோம். அப்ப என்னன்னா இது கொரோனாவோட வாழ கற்றுக்கொள்ளுங்கள் சொல்றது என்னன்னா இன்னொரு வகையில் கையேறு நிலைன்னு சொல்லலாம். இதுல மத்திய அரசாங்கத்தின் பங்கை குறிப்பிட்டு சொல்லணும். இப்ப மாநில அரசாங்கங்கள்லாம் ஏன் தங்களால் நினைச்சது பண்ண முடியல அப்படிங்கிறப்ப வந்து மத்திய அரசாங்கம் வந்து தேவையான நிதியை கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அந்த நிதி வந்து போதுமான அளவு இங்க வழங்கப்படவில்லை. ஜிஎஸ்டி வருமானம் நமக்கு இல்லை, மோட்டார் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, மற்ற ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எதுவும் வரப்போறது இல்லை. ஸோ இந்த மாதிரி சமயங்கள்ல மத்திய அரசாங்கம் தாராள மனசோட டாஸ்மாக் கடைகளை மட்டும் திறந்துக்குன்னு அனுமதி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு போக்கு மத்திய அரசாங்கத்தால் இருக்கிறதுனாலதான் வந்து நம்ம வந்து இங்க வேற வழி இல்லாம நீங்களே பார்த்து பொழைச்சுக்கங்கன்னு சொல்லக்கூடிய சூழல் இருக்குது. அதாவது பிரதமர் மோடி உலகத்தை சுற்றிய அளவுக்கு இந்தியாவை சுற்றவில்லை அப்படிங்கறத நமக்கு ஒரு முக்கிய பிரச்சனையா பார்க்க வேண்டி இருக்குது. காந்தி தென்னாப்பிரிக்காவில இருந்து இந்தியா வந்த உடனே முதல்ல பண்ண வேலை வந்து இந்தியா முழுக்க ட்ரெயின்ல செகண்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணி சாதாரணப்பட்ட மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பதான் அந்த முடிவுகள் எடுக்கிறப்ப அந்த மக்களை எப்படி பாதிக்குன்னு புரிஞ்சுட்டு முடிவு எடுக்க முடியும். சில மணி நேரங்கள்ல லாக்டவுன் நம்ம அனௌன்ஸ் பண்ணா எப்படி இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எல்லாம் போவாங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் யோசிச்சிருந்தா ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்திருக்கலாம். சோ மத்திய அரசாங்கத்தின் போக்கு, மாநிலங்களுக்கு நிதி கொடுக்காத ஒரு போக்குனால வந்து நம்ம என்ன செய்யறது மேற்கொண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கஷ்டமான சூழல்ல தான் இங்க இருக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து இவர்களெல்லாம் வைத்து கொண்டு எது செய்யலின்னு சொல்ல வரல. சொல்லுவாங்கல்லவா உள்ளூர் ஓட்டப்பந்தயத்திலேயே ஒழுங்காக ஓட முடியாதவனால ஒலிம்பிக்ல ஓட விட்டு அவங்க எப்படி ஓடுவாங்க? அப்படித்தான் நம்மளோட நிர்வாகத்தோட நிலை இன்னைக்கு. நிறைய விஷயங்கள் பேசுறீங்க. இந்த கொரோனாவிலிருந்து விடுபட வேண்டும்ன்ற ஒரு நம்பிக்கையோட பயணிப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு செந்தில் ஆறுமுகம் சார்.